அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி அமுல் கவுகி அந்த நெய் பாட்டில் தான் நான் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு நான் வந்து அந்த அமுல் பாட்டில், நீங்கள் எந்த நெய் வாங்குறீங்களோ இல்லை வேறு ஏதாச்சும் இதே மாதிரி பெயிண்டிங் வேறு ஏதாச்சும் பாட்டிலில் கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த நெய் பாட்டிலை வந்து நான் கீழே தூக்கி போடாமல் இதை நான் வந்து ரீயூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஒரு சிம்பிளான பெயிண்டிங் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிற பெயிண்ட் வந்து அக்ரெடிக் பெயிண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். இப்போ இதை இதில் பெயிண்ட் பண்ணி நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்பூன் போட்டு வச்சுக்கலாம், இல்லை நம்ம கிட்ஸோட பென் பென்சில் இதெல்லாம் போட்டு வச்சு பென் பென்சில் ஹோல்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பாட்டில் இருக்கிறப்ப ஒரு 4-5 பாட்டில் ஒரே மாதிரி கிடச்சிச்சின்னா இதில் ஒரே மாதிரி டிசைன் பண்ணி நம்ம கிச்சனில் வந்து நம்ம பொருள் போட்டு வச்சோம்னாக்கும் ரொம்ப பார்க்குறக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு 4 டப்பா ஒரே மாதிரி டப்பா கிடச்சிச்சினாக்கும் இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளான ஒரு டிசைன் கொடுத்து நம்ம 1x1 லைனை அடுக்கி வச்சிங்கனாக்கும் பார்க்குறக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் வந்து மணி பிளான்ட் போட்டு வீட்டில் மணி பிளான்ட் வளர்க்குறதா இருந்தாலும் வளர்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நான் வந்து ஒரு சிம்பிளான டிசைன், அதாவது பெயிண்ட்டில் வந்து வட்ட வட்டமாக போட்டு அவ்வளோதான், ஒரு சிம்பிளான டிசைன் தான் கொடுத்துருக்கேன். இந்த டிசைன் கூட கண்டிப்பாக வரைய தெரிஞ்சவங்க தான் வரையணும்னு அவசியம் இல்லை, யார் வேண்டாலும் வரைஞ்சிடலாம், குட்டீஸ் கூட வரைஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் நான் கொடுத்துருக்குறேன். உங்கள்கிட்ட எத்தனை அக்ரிலிக் பெயிண்ட் இருக்கோ அதை வச்சு நீங்கள் அப்படியே வரையலாம். என்கிட்ட கொஞ்சம் நிறையா இருந்ததுனால நான் எல்லா கலரையும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு பெயிண்ட்டும் பெரிய பெரிய சர்க்கிளாக, அதிலே குட்டி குட்டி சர்க்கிளாக, அந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்குறேன். அது வந்து ஒரு சைடு வந்து அந்த சர்க்கிள் வந்து ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கூட கொடுத்துருக்குறேன். எல்லாமே நம்மளோட ஐடியா தான், நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி கூட கொடுத்துக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இது பாருங்கள், ரொம்ப அதாவது இது வந்து டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடி மாதிரி இருக்கலாம், அந்த டப்பானா கூட அதுக்கு மேலே நம்ம வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டிசைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த டப்பா இது வந்து ஏற்கனவே ஒயிட் கலரில் இருந்ததுனால இதுக்கு மேலே ஒயிட் கலரில் கொடுக்காம நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி டிசைன் கொடுக்கையில் ரொம்பவும் ஈஸியாக இருக்கும், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்கள் ஒரே ஒரு டப்பா இருந்துச்சுனாக்கோ கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் மணி பிளான்ட்டு யூஸ் பண்ணி கூட வைக்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். வீட்டில் வைக்கையில் ஒன்றுக்கு மேலே 4-5 டப்பா இருந்துச்சுனாக்கோ அதை ஒன்றொன்றா சேர்த்து வச்சுட்டு 4-5 டப்பா கிடச்சிச்சின்னா நீங்கள் மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் கிச்சனில் வந்து பொருள் போட்டு வச்சுக்கலாம், ரொம்பவே கிச்சனில் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் நம்மளே செஞ்சோன்றப்ப ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கும். இப்படியே விட்டுட்டாலும் இந்த டிசைன் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அதுக்கு மேலே பிளாக் கலர் பெயிண்ட்டை வச்சு நான் இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்குறேன். அதுக்கு மேலே வந்து அக்ரலிக் மெட்டாலிக் கலர் கோல்டன் கலர் பெயிண்ட்டை இந்த பிளாக் கலர் பெயிண்ட்டுக்கு உள்ளே வந்து டிசைன் கொடுத்துருக்குறேன். உங்ககிட்ட இதுவே ஒரு ஸ்டார்டிங்கில் கொடுத்த அந்த சர்க்கிள் ஷேப்பில் சர்க்கிள் சர்க்கிளாக கொடுத்துருக்கோம் இல்லையான்னா கூட நிப்பாட்டிங்க, இல்லாட்டி இந்த மாதிரி மேலே வந்து அவுட்லைனில் நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். நான் என்கிட்ட பெயிண்ட் இருக்குது அப்படின்றதுனால நான் பெயிண்ட் பண்ணி காமிச்சிட்டேன். பட் எனக்கு வந்து பிடிச்சது வந்து முதல்ல சிம்பிளாக இருந்துச்சு இல்லையா, அதுவே அழகாக இருந்துச்சு, அப்படியே கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பிளாக் கலரில் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்து வந்து கோல்டன் கலர் மெட்டாலிக் பெயிண்ட்டில் வந்து அதுக்குள்ளே வந்து கொடுத்துருக்குறேன். அது கொஞ்சம் எடுப்பாக அழகாக இருந்துச்சு. அடுத்து அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், குட்டீஸ் கூட அழகாக பண்ணிடலாம். இப்படியே பாருங்கள், இது மூடி போட்டு நம்ம வீட்டில் வந்து கிச்சனில் ஆர்கனைசராக வச்சுக்கலாம், இல்லை மூடி எடுத்துட்டு அதில் நம்ம வந்து பென் ஹோல்டர், ஸ்பூன் ஹோல்டர், இல்லை பிளான்ட் ஹோல்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெட்டாலிக் கலர் கொடுத்தாச்சு, அவ்வளோதான். அடுத்து வந்து மேட் வார்னிஷ் அது நீங்கள் கொடுத்துட்டிங்கனாக்கும் இது அதாவது பெயிண்ட் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் வார்னிஷ் பண்ணிட்டீங்கனாக்கும் இந்த பெயிண்ட் வந்து சேஃபாக இருக்கும். நம்ம அடுத்து வந்து நம்ம வாஷ் பண்ணாலும் சரி, இல்லை வந்து லைஃபாக இருபரணும் அப்படின்றாலும் சரி, நீங்கள் வார்னிஷ் வந்து கடைசியில் நீங்கள் ஃபைனலாக கொடுக்குறப்ப வந்து இந்த நம்ம அடித்த பெயிண்ட்டும் அந்த கலரும் வந்து ஃபேட் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். நான் வந்து கடைசியாக நான் அது கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான். ஒரு சிம்பிளான கிராஃப்ட் தான். இந்த ரீயூஸ் கிராஃப்ட் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.